தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் மெயினாக வந்து ப்ளஸ் டூ முடிக்க போகிற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ப்ளஸ் டூக்கு வந்து மே மாதம் 3ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆஃப்டர் ப்ளஸ் டூ எந்த மாதிரிலாம் கோர்சஸ் அவைலபிள் இருக்குது, அதுவும் குறிப்பாக எந்த மாதிரி, அதாவது நீட் தவிர்த்து நீட் இல்லாமல் வேறு என்னென்ன மாதிரி கோர்ஸ்லாம் நம்மளால் படிக்க முடியும் அப்படின்றதுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எதுக்காக நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 1 இயருக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம்லலாம் சொல்லும்பொழுது நிறைய மாணவர்கள் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது இல்லாமல் 1 இயருக்கு முன்னாடி மட்டும் இல்லாமல் இப்போ பேராமெடிக்கல் சம்மந்தமாக நம்ம நிறைய வீடியோக்கள் கொடுத்துட்ருக்கும் போது அதில் மாணவர்கள் கேட்டிருந்த விஷயமும், பேராமெடிக்கலும் தவிர்த்து நீட்டும் இல்லாமல் வேறு என்னெல்லாம் படிக்க முடியும் அப்படின்றத விவரமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்காகவும் நம்ம வந்து இப்போ கொடுக்குறோம். அதனால் ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் தவறாமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சுட்டு தவறாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நிறைய மாணவர்களுக்கு கொஞ்சமே ரொம்பவே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ அப்படின்னு எடுத்தவொடனே, ப்ளஸ் டூ முடித்த உடனே இப்போ உடனே நம்ம எக்ஸாம் அப்படின்னு சொல்ல போகிறது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னா உடனே நீட் தான் எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீட் வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு, அதாவது டாக்டருக்கு படிக்கிறது, பிடிஎஸ் இந்த பல் டாக்டருக்கு படிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மெடிக்கல் துறையில் படிக்கணும் அப்படின்னு சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, நீட்டை தேர்ந்தெடுத்து படிக்கலாம், தவறில்லை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற போட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா மிக அதிகமாக இருக்குது. இந்தியா முழுக்க அப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு 16-17 லட்சம் மாணவர்கள் எழுதுகிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து ஒரு 3500லேருந்து 4000 சீட்டு இந்த வருஷத்துக்கு வரும். ஸோ 4000 சீட்டு வந்தால் கூட அதுக்கு போட்டி அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் எழுதுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த 4000 சீட் லட்சக்கணக்கில் எழுதுறவங்க கிட்ட 4000 சீட்டு கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. இதில் மதிப்பெண்கள் ரொம்ப அதிகமாக எடுக்க வேண்டியது, போட்டிகள் அதிகமாக இருக்குது. சார், இதை தவிர்த்து நீட் தவிர்த்து வேறு என்னென்ன படிப்புகளை படிக்க முடியும்? இப்போ நீட் அப்படின்னு எடுத்திங்கன்னா நீ எம்பிபிஎஸ், பிடிஎஸ், இது இல்லாமல் இந்தியன் மெடிசன், ஆயுஷ் கோர்சஸ், சித்தா, ஹோமியோபதி, யுனானி இந்த மாதிரி படிப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாமே நீட்டில் தான் வருது. இதை தவிர்த்து ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சொல்கிறது நீட் இல்லாமல் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் வந்து வெட்டினரி சயின்ஸ் எடுத்து படிக்கலாம். வெட்டினரி சயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட் வந்து நம்ம தேவையில்லை. அந்த போர்டு எக்ஸாம் என்னவோ அது மட்டும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அந்த வெட்டினரி போர்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம் இருக்கும், அந்த போர்டு எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வர மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வெட்டினரி. வெட்டினரியில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து கால்நடை மருத்துவர் அப்படின்னு சொல்கிறோம், இதுவும் டாக்டர் தான். நீங்கள் டாக்டரே உங்கள் பேருக்கு முன்னாடி போட்டுக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல படிப்பு தான் வெட்டினரி சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது. சரி, இது வெட்டினரி சயின்ஸும் உங்களுக்கு கிடைக்கல, அடுத்து நம்ம என்ன சார் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ் சயின்ஸ். ஃபிஷரிஸ் சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, டாக்டர் ஜே ஜெயலலிதா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் தனியாக அப்ளிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த அப்ளிகேஷனை கொடுத்து அதுக்கு தனி அப்ளிகேஷன் கொடுத்து அது கொடுக்குற டைமில் போட்டு நீங்கள் ஃபிஷரிஸ் சயின்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம். ஃபிஷரிஸ் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறதும், இது இல்லாமல் அதிலே இன்ஜினியரிங் கோர்ஸும் இருக்குது. ஸோ இது ரெண்டில் எது வேணால் நீங்கள் எடுத்து வச்சு படிக்கலாம். உண்மையிலே நல்ல ஒரு கோர்ஸ், அதாவது மீன் வளம் பற்றிய ஒரு படிப்பு. ஸோ இந்த மீன் வளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீனை பாதுகாப்பது எப்படி, மீனை வந்து வளர்ப்பது எப்படின்னு சொல்கிறது இல்லாமல் அந்த மீனை பிடித்து என்னென்ன வகையெல்லாம் வந்து நம்ம என்னென்னலாம் ஒரு பாதுகாப்பாக வச்சுருக்கணும், அதில் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறைய விஷயங்களை பற்றி நமக்கு அதில் இருக்குது அந்த லெசனில். அதனால் தாராளமாக எடுத்து நீங்கள் படிக்கக்கூடிய அடுத்த படிப்புனா அது வந்து ஃபிஷரிஸ் சயின்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்தியன் மெடிசன் சொல்லி, அந்த இந்தியன் மெடிசனுக்கு நீட் தேவை. ஸோ அதாவது இந்தியன் மெடிசன் அப்படின்னு சொல்கிறதுல வந்து உங்களுக்கு வந்து ஹோமியோபதி, சித்தா, யுனானி, ஆயுர்வேதா இந்த நாலுக்குமே வந்து நீட் தேவை. நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் அப்படின்னு ஒன்று வரும், அதில் அதுவும் இந்தியன் மெடிசன், அதுக்கு மட்டும் நீட் நமக்கு தேவையில்லை. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டம், இப்போ வந்து கொரோனா நமக்கு தாக்கம் வந்து அதிகமாக இருந்துகிட்ருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்ருக்கு, இன்னும் நாளடைவில் வேறு என்னென்னமான தொற்றுகளாக நமக்கு வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் இது எல்லாத்துக்கும் நமக்கு ஹெல்ப்பாக இருக்கிறது வந்து நம்மளுடைய இயற்கை மருத்துவம், நேச்சுரோபதி அப்படின்னு சொல்கிற அந்த இயற்கை மருத்துவம் தான். ஸோ அந்த இயற்கை மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு இனி வரும் காலங்களில் நிச்சயமாக நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலமானது கண்டிப்பாக இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அதனால் நேச்சுரோபதி யோகா சயின்ஸ் எடுத்து படிக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இதுவும் நமக்கு இல்லை, அடுத்து நம்ம வேறு என்ன சார் படிக்கலாம் அப்படின்னா, டெஃபினட்டாக வந்து இப்போ நமக்கு கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சது பேராமெடிக்கல். பேராமெடிக்கலில் வந்து டிகிரி கோர்ஸ் இருக்குது, டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது, சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது. டிகிரியிலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 17 வகையான கோர்ஸ் இருக்குது. இந்த 17 வகையான கோர்ஸும் கவர்மெண்ட் காலேஜில் நமக்கு கிடைக்கும். ப்ரைவேட் காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4 வகையான கோர்ஸ் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு வந்து பிபிடி, பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், பி ஆப்டம் அப்படின்னு சொல்கிற இந்த 4 படிப்புகள் மட்டும்தான் வந்து ப்ரைவேட்டில் இருக்கும்.
மீதி இருக்கிற 17 படிப்புகள் டோட்டலாக 17 படிப்பும் எல்லாமே கவர்மெண்ட் காலேஜில் நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45,000 ஃபீஸை கட்டி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கலாம் ப்ரைவேட் காலேஜில். அது 45,000 கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு கட்ட போகிறது என்ன, ஒன் லேக் டூ லேக் அந்த மாதிரி தான் வரும். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நம்ம கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சிருக்கு, அந்த ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக தெரியும், ஆன்லைன் கவுன்சிலிங் நடத்தியிருக்காங்க. ஸோ பேராமெடிக்கலில் கோர்ஸ் நல்ல கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கோர்ஸ் இருந்தாலும் மெயினாக எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பிஃபார்ம் பண்ணுறாங்க, பிஎஸ்சி நர்சிங் பண்ணுறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நல்ல கோர்ஸ் இருக்குது, ஆப்தோமெட்ரி அப்படின்னு சொல்கிற அந்த கோர்ஸ், பிஎஸ்சி ஆப்தோமெட்ரி. ஸோ பிஎஸ்சி ஆப்தோமெட்ரி வந்து பார்த்திங்கன்னா கண் சம்மந்தப்பட்ட படிப்பு. ஸோ ஆப்தோமெட்ரி எதனால் மெயினாக தேவை அப்படின்னு சொன்னால், இன் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் நிறைய நபர்களுக்கு வந்து கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறையாவே இருக்கும். நீங்கள் ஒரு 40 ஏஜை கிராஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாவே கண்டிப்பாக வந்து ஐ டெஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமையில தான் எல்லோரும், கெட்ட பார்வை தூர பார்வை அப்படின்னு சொல்லிட்டு சில குறைபாடுகள் எல்லாருக்குமே ஏற்படுது, இயற்கையாக இருக்குன்னு இன்றைக்கி. அப்போ அப்படி வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே கண்டிப்பாக கண்ணாடி போடக்கூடிய நிலைமையில் வருவாங்க. ஸோ அப்போ கண்ணாடிகள் தேவைப்படுற இந்த சூழ்நிலை வந்து கண்ணாடிகள், அது நம்ம டபிள்யூஹெச்ஓ கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு கண்ணாடி போடக்கூடிய நிலைமை நிறைய நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா இன் ஃப்யூச்சரில் வந்து அது வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டிவியாக இருந்தாலும் மொபைலாக இருந்தாலும் கம்ப்யூட்டராக இருந்தாலும் எல்லாருமே வந்து அதை பார்த்த வண்ணமே அதிகமாக இருக்கிறதுனால கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நிறைய வாய்ப்புகள் பின்னாடி எல்லாருக்குமே இருக்கும். அதனால் ஸோ முன்கூட்டியே நாம் இந்த ஆப்தோமெட்ரி சம்மந்தப்பட்ட கோர்ஸை எடுத்து படிக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால அதில் ஒரு வருமானம் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் இன் ஃப்யூச்சரில் பேராமெடிக்கல் சம்மந்தப்பட்டது. ஸோ நிறைய கோர்ஸ் இருக்குது, எல்லாமே நல்ல கோர்ஸ் இருக்குது. அதில் நான் இல்லைன்னு சொல்ல பிபிடி இருக்குது, பிஃபார்ம் இருக்குது, பிஎஸ்சி நர்சிங் இருக்குது. ஸோ எல்லாமே நல்ல கோர்ஸ் தான். ஸோ அதில் வந்து கொஞ்சம் அதிக வேலைவாய்ப்பு தரக்கூடியதுன்னு இந்த ஆப்தோமெட்ரி அப்படின்னு நான் சொல்வேன். நான் ஹாஸ்பிட்டலில் டைரெக்டாக போய் படித்தாலும் சரி, அல்லது கிளினிக் நீங்கள் வச்சாலும் சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளால் அதில் பண்ண முடியும். சரி, இதெல்லாம் தவிர்த்து வேறு என்ன சார் இருக்குன்னா, அடுத்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பண்ணலாம், என்ஜினியரிங் படிக்கலாம், தப்பு கிடையாது. பட் என்ஜினியரிங் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் படிக்கிறதுனால அதை பற்றி நான் பேசலை உங்களுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்து வந்து அக்ரிகல்ச்சர், ஆனால் அக்ரிகல்ச்சர் வந்து ஸ்கோப் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா படிக்கலாம் தவறு இல்லை, யூனிவர்சிட்டிஸ் அந்த காலேஜஸ் வந்து கொஞ்சம் குறைவான கோர்ஸும் குறைவான காலேஜஸும் இருக்குது. ஆனால் அக்ரிகல்ச்சர் வேறு வழி இல்லை, அதை படிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுதுன்னா கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் நீங்கள் எடுத்து வச்சு படிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மெயினாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொன்னது எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ரீஃபாக சொல்லலை, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் என்னென்ன கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதில் தான் டீட்டெயிலாக உங்களுக்கு தேவைன்னு சொன்னால், இல்லை இந்த கோர்ஸை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு தேவைன்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கோர்ஸை பற்றி டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தவறாமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.